கொரோனா இரண்டாம் அலை காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளதாக கிராமிய கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் கோயில் திருவிழாக்கள் நடத்த மாநில அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அரசு உத்தரவால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக திருவாரூர் மாவட்ட கிராமிய கலைஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மன்னார்குடியில் திரண்டவர்கள் நடனமாடி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். தமிழக அரசின் உத்தரவால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராமிய கலைஞர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1000 கிராமிய கலைஞர்கள் வறுமையில் வாடுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். கோவில் திருவிழாக்களை கொண்டும் அரசு விழாக்களை கொண்டும் எங்களை போன்ற எங்கள் மாவட்டத்தில் உள்ள 1000-க்கணக்கான கலைஞர்கள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் ரொம்பவும் இழந்துள்ளோம். இதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டுமாறு மென்மேலும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை போன்ற நாட்டுப்புற கலைஞர்கள் வேறு ஏதேனும் தொழில் செய்து பிழைக்க வாய்ப்பில்லாத காரணத்தாலும் மற்ற கலைஞர்கள் போய் ஒரு குத்து விலை விவசாய வேலைகள் செய்ய முடியாத நிலையில் இருக்கும். நாங்கள் இத்தொழிலையே குலைத்தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகிறோம். எங்களை போன்ற கலைஞர்கள் வாழ்வாதாரம் மிகவும் நலிவடைந்திருக்கிறதால் தமிழக அரசு இதற்கு மென்மேலும் உதவி புரிந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒளிமயமாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரண்டாம் ஊரடங்கு போட்டிருக்கிறதுனால கொரோனாவால் இரண்டாம் ஊரடங்கு போட்டிருக்காங்க. யார் வேணா மற்ற வேலை பார்க்க கூட இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போய் பார்க்கலாம். ஆனா இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டத்துல இருக்கு. சில பேர் சொல்லுவாங்களே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது காப்பாற்றப்பட வேண்டிய கலைகள் அப்படின்னு சில பேர் இதை எடுத்து இன்னும் வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க. லாபம் இருக்கு இல்லை அப்படிங்கறத தாண்டி இதை நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஊரடங்கு காலத்துல ஒரு சாதாரண மனுஷங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத விட ஒரு திருவிழா இல்லை, அரங்க நிகழ்ச்சிகள் இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த அங்கீகாரத்தோட பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இவங்களுக்கு என்ன உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் கொடுக்கணுமோ இவங்க கலையையும் கலைஞர்களையும் மதிச்சு கண்டிப்பா வழங்கணும். அதே மாதிரி இந்த ஊரடங்கு காலத்துல இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கிறதுக்கு நிகழ்ச்சிய சரியான விதிமுறைகளோட பயன்படுத்துறதுக்கு சரியான விதிமுறைகளோட நடத்துறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டேன். கோயில் மற்றும் இதர நிகழ்ச்சிகளில் தளர்வுகளுடன் நாடக நிகழ்ச்சிகளை அனுமதிக்க வேண்டும் என்று கிராமிய கலைஞர்கள் கேட்டுக்கொண்டனர். மாதம் 10,000 ரூபாய் நிவாரண தொகையை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.